ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலி மாஸ்வர்ட் என்னோட சேனலில் வந்துட்டு நான் நிறைய வெயிட் லாஸ் ரெசிபிஸ் அப்புறம் பியூட்டி டிப்ஸ் போட்டிருக்கேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே செவன்கான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போது ஒன் வீக்காக நீங்கள் கண்டினியூவாக இந்த சேலஞ்ச் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆல் தி பெஸ்ட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இது வரைக்கும் என்ன ரிசல்ட் தெரிஞ்சிருக்கு அட்லீஸ்ட் ஒரு சின்ன ட்ரெஸ் கொஞ்சம் லூஸாக இருக்குது இப்படி இல்லைனா ஃபோட்டோ எடுக்கிறப்ப கொஞ்சம் ஸ்லிம்மாக தெரியுறேன் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ரிச ஸ் தெரிஞ்சிருந்தாலும் அதை வந்து இன்னைக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து மற்றவங்களுக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்துட்டு வெயிட் லாஸ் இருக்கப்போ ஸ்கிப்பிங் பண்ணால் வந்துட்டு என்ன பெனிஃபிட்ஸு ஸ்கிப்பிங் பண்ணலாமா வேணாவா அப்படின்ற கொஸ்டின்ஸ்கெலாம் நம்ம ஆன்சர் பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம தேர்ட்டி மினிட்ஸ் வாக்கிங் பண்ணுறதும் டென் மினிட்ஸ் ஸ்கிப்பிங் பண்ணுறதும் ஈக்குவலான எனர்ஜியை கேலரிஸை வந்து பேர்ன் பண்ணோன்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க ஸோ ஸ்கிப்பிங் பண்ணுறதால நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகிறதை தவிர நம்மளோட ஆப்ஸ் நல்லா டைட் ஆகும் அப்புறம் ஹைத்து வந்து சில பேருக்கு இன்க்ரீஸ் ஆகும் போன் டென்சிட்டி அதிகமாகவும் அப்புறம் பிரெயின் ஹெல்த் நல்லாயிருக்கும் நம்ம உடம்புல வந்து ஸ்டாமினா அதிகமாகவும் அப்புறம் ஸ்கிப்பிங் பண்றதால பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகி நம்மளோட ஸ்கின் குளோவிங்கா இருக்கும் ஹேர் ப்ராப்ளம்ஸ் எல்லா பாடி ஹெட் டு டோ வரைக்கும் ஸ்கிப்பிங் பண்ணா நல்லது தானே தவிர கெடுதல் எதுவுமே கிடையாது உடம்புக்கு ஸோ இதை வந்துட்டு மூட்டு வலி அப்புறம் ஆர்த்ரட்டிஸ் ஆப்ரேஷன் நடந்தவங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க ஏதாச்சும் ரீசெண்டாக சர்ஜரி நடந்திருக்கு அப்படின்றவங்களும் ஸ்கிப்பிங் பண்ண வேண்டாம் அப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க அப்புறம் ப்ரெக்னன்ஸுக்கு வந்து ட்ரை பண்ணுறவங்க ஸோ இந்த ரெண்டு கேட்டகரியில் இருக்கவங்களும் வந்துட்டு ஸ்கிப்பிங் வந்துட்டு பண்ணாதீங்க ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்போதான் ரீசெண்டாக டெலிவரி ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் இயர் அப்படி ஸ்கிப்பிங் பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்கிப்பிங் பண்ணுறப்போ வந்துட்டு இந்த ப்ரஷ்ட்டை வந்து ஷேக் ஆகுறதுக்கு வந்து சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ப்ரா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கிப்பிங் பண்ணுறப்போ மட்டும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ப்ரா போட்டுக்கோங்க இல்லைனா உங்களுக்கு வந்து ப்ரெஸ்ட்டு வந்து ஷேக் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்குது இது ஒன்று மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க மற்றபடி ஸ்கிப்பிங் வந்துட்டு வெறும் காலையில் கூட பண்ணலாம் ஷூ போடணுன்ற அவசியம் இல்லை அப்புறம் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு நாளைக்கு நான் த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடாதீங்க இப்போது வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ஸ்கிப்பிங் ஆடுறீங்க சின்ன வயசில் ஆடினது ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பண்ணுங்கள் போதும் ஃபிஃப்டி ரெப்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெச்சிங்கெல்லாம் பண்ணிக்கோங்க அப்புறம் வாக்கிங் வந்து நார்மலாக கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ செகண்ட் டே வந்துட்டு ஒரு ஃபிஃப்டி பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பண்ணுங்கள் தேர்ட் டே வந்து ஹண்ட்ரடே கண்டினியூ பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒன் வீக்கில் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அப்படி பண்ணி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா போதும் நீங்கள் திடீரெனு ஸ்கிப்பிங் நிறையா ஆடினிங்கன்னா கால் வந்துட்டு இந்த முட்டிக்கு கீழே வந்துட்டு ரொம்ப பெயின் வந்துடும் ஸோ அது வந்துட்டு கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ ஸ்கிப்பிங் மட்டும் பண்ணால் போதுமா வெயிட் லாஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் ஸ்கிப்பிங் வந்து பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்ட்ரெச்சர்ஸ் பண்ணிடுங்க வாக்கிங் வந்து உங்களால் கொஞ்சமாக முடிஞ்சால் அது நடந்துருங்க ஸோ இப்போ வந்து ஸ்கிப்பிங் நம்ம பண்ணுறதால நமக்கு வந்துட்டு இந்த காஸ்ட்லி ஜிம் எக்யூப்மெண்ட்ஸு அப்படி இல்லைனா வேறு ஏதாச்சும் வாங்குற மாதிரி எதுவுமே இருக்காது ஒன்லி இந்த ஸ்கிப்பிங் ரோப் வாங்குனிங்கன்னா போதும் இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும் அப்புறம் சின்ன ஸ்பேஸ் இருந்தால் கூட நம்ம இது வந்து பண்ணிடலாம் வாக்கிங் பண்ணோன்னா கூட மழை வந்தால் மேலே டெரஸில் போய் கூட பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து வெயிட் லாஸில் இருக்கீங்கன்னா இப்போல இருந்து ஸ்கிப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ ஃபேட்டாக இருந்தாலும் ஸ்கிப்பிங் பண்ணலாம் உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்புறம் கிராஜுவலாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சம் பெயின் ஏதாச்சும் ஹார்ட்கிட்ட காலில் அந்த மாதிரி பெயின் வருதுன்னா நீங்கள் வீக்கு வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் இல்லை ஒரு ஃபோர் டைம்ஸ் பண்ணால் போதும் ஃபோர் டேஸ் பண்ணால் போதும் மீதி த்ரீ டேஸ் வந்துட்டு வாக்கிங் மட்டும் பண்ணிக்கோங்க எதுவுமே பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து டயட் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஸ்கிப்பிங்கை ஒரு நாளைக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி டெய்லி கிராஜுவலாக வந்து செஞ்சுட்டே போனீங்கன்னா ஒன் மந்தில் வந்துட்டு ஃபைவ் கேஜஸ் வரைக்கும் ரெடியூஸ் பண்ணலாம் இதை மட்டுமே யூஸ் பண்ணி ஸோ வந்து ஸ்கிப்பிங்கை வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க உங்களால் எவ்வளோ பண்ண முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஹல்லிமாஸ் வால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டாலாக பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்